Hello friends, welcome back to my channel. So now we are going to make a sambar thool eppadi seiradhu appdin solittu solren alavu la solren. இன்ஸ்டன்ட் வடை அதுவும் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். சோடா பூ இல்லாமல் இப்போ நான் சாம்பார் தூளுக்கான அளவுகள்லாம் சொல்லிடுறேன். இந்த ஸ்பூனில் தான் நான் எடுத்தேன். இந்த ஸ்பூனில் 8 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் டம்ளரில் எடுக்கணும்னா கூட, அதாவது கொஞ்சம் நிறையா சாம்பார் தூள் செஞ்சு வச்சுக்கணுன்னா டம்ளரில் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதுக்கப்புறமா வரமிளகாய் 6-7, அதுக்கப்புறம் இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இது ரெண்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, இது 3 பருப்பையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் மிளகு, அப்புறம் சீரகம், இது 3 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவில் நீங்கள் சாம்பார் தூள் செஞ்சிங்கன்னா 1 வாரத்துக்கு வரும். ஒரு தடவை சாம்பார் செய்யும்போது 2 டீஸ்பூன் போல் யூஸ் பண்ணிங்கன்னா 3 தடவை செய்யலாம் சாம்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும், ஏன்னா வந்து சைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கிறனால. ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதே மாதிரி மிளகாய், அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த பருப்புகள், அப்புறம் அரிசி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்பூன் அளவு தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து இதே அளவு நான் சொன்ன அளவில் வந்து நீங்கள் டம்ளர்லேயும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு பவுடர் நமக்கு கிடைக்கும். மல்லி, மிளகாய், அரிசி, வெந்தய சீரகம், அப்புறம் பருப்பு. ஸோ இதெல்லாம் ஆறினக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஏலக்காய் போட்டேன். அதுக்கப்புறமா பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பச்சரிசியை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கும்போது அரிசி வந்து கீழே ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நான் வந்து பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி, அதாவது ட்ரை ரோஸ்ட் மாதிரி செய்யலான் இருக்கேன். அதுக்காக நான் இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகமும் சோம்பும் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம வந்து இந்த ஆனியனை வந்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் பருப்பு வந்து வேக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு நான் அதை வேக வைக்க போகிறேன். 1 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் புளி கரைசலையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நான் வந்து 1 விசில் மட்டும் எச்சு எடுக்க போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரைஸும் நல்லா வெந்துட்டுருக்கு. அண்ட் இந்த சைடு ஆனியன்ஸும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கறி மசாலா தூளும் சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆயிலில் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து காராக்கருன்னு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பொங்கல் அரிசி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் தேவையான அளவு வெல்லம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன்.
ஸோ எப்போவுமே பொங்கல் செய்யும்போது கடைசியாக இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அண்ட் அரிசியும் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். ஸோ வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல். இந்த சைடு காரக்கருணையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதில் கொண்ட கலரில் சேர்க்கணும். ஊற வச்சு வேக வச்சிருந்த கொண்ட கடலையே இப்போ சேர்த்துக்கிறேன். கொண்ட கடலை சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அண்டு பொங்கல் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னா இன்னும் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வாசனை நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சைடு நம்ம சாம்பாருக்கு காயெலாம் சேர்த்துருந்ததெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்ச சாம்பார் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். 4 பேருக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். அண்ட் மிச்சம் இருக்கிற சாம்பார் தூளை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பூனில் தான் எடுத்து எல்லா பொருளையும் எடுத்து செஞ்சேன் இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் மிச்சமாச்சு. ஸோ நான் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை டம்ளரில் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பவுடர் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதை நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாம்பார் தேவைப்படுறப்ப செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வாசனையே தனியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு சைடு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கண்ணக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்ம ஸ்பைஸியாக மசாலா போட்டு கண்ணக்கிழங்கு அண்டு கொண்டக்கடலை ஃப்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல். பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு வந்து கடைசியாக நான் வந்து முந்திரி அண்டு திராட்சை மட்டும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன பேனில் வந்துட்டு நான் முந்திரி அதுக்கப்புறமா திராட்சை இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். முந்திரி திராட்சை வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா பெட்டர். இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ரெண்டுத்தையும் நான் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன், வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பொங்கலுக்கு மட்டும் இல்லை, பாயசத்துக்கும் சேர்த்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அந்த வறுத்த நெய்யும் நான் பொங்கல்லே சேர்த்துட்டேன். அது வந்து தனியாக ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேருந்து பாதி எடுத்து நான் பொங்கலுக்கு வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். மிச்ச பாதியை வந்து நான் பாயசம் ரெடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய். உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே தாளித்து நம்ம சாம்பார் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ பாயசத்துக்கு நான் வந்து ஜவரிசி தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த பேனில் தான் நான் காரக்கரணையும் செஞ்சேன் இல்லையா, அதனால அதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதிலேயே நெய் சேர்த்துட்டு நான் வந்து சேமியா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காரம் நமக்கு பாயசத்தில் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். தனியாக பாத்திரம் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. இப்போ சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு. நான் தனியாக வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் வெந்துருச்சு, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் ஜவ்வரிசி அண்ட் 1/2 கப் சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அண்ட் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கும்போது குங்குமப்பூ சேர்த்து இறக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு கொதி வந்துருச்சு. பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டன்ட் உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பில் உளுந்த மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடை மாவு பதத்துக்கு மாவை திரட்டி எடுத்துக்கிட்டா போதும், நம்ம இன்ஸ்டன்ட் வடை மாவு ரெடி ஆகிடும். இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கையில் எங்கேயுமே ஒட்டலை, சூப்பராக வந்துட்டுருக்கு நம்ம வடை மாவு. ஸோ திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இன்ஸ்டன்ட் வடை ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக வரும். உளுந்து இனிமேல் ஊற வச்சு அரைச்சி எடுத்து செய்யணும்னு அவசியம் கிடையாது, இதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வடை செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு வடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோடாப்பூவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, தயிர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தாலே போதும், மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் கையில் ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள் உங்களுக்கு நான் ஒன்று பிரித்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் வடை, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொங்கல், அப்புறம் காரக்கருண ஃப்ரை, சாம்பார், சாதம், அப்புறம் பாயசம், அதுக்கப்புறமா வடை. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் மெனு. ஸோ வர கெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யார் வராங்க அண்ட் அவங்களோட நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக கெஸ்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அந்த வ்ளாக்லாம் தனியாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து லாசனில் இருக்கேன், எதுக்காக அப்படின்னா ஃபுஜிகோ எஃப் ஃபுஜி மியூசியம்க்கு டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கோம். ஆமாம், நம்ம டோரிமான் மியூசியம் போகிறதுக்காக டிக்கெட் தான் புக் பண்ண வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கே அந்த நம்ம மியூசியம் போகிறதுக்கு இந்த மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணணும், எந்த டேட்டில் எந்த டைமில் நம்ம போகிறோம் எல்லாத்தையுமே இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து டேட்டு, ஸோ நம்ம எந்த டேட் போகிறோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் ஸ்லாட் இருக்குது, 1 hour once, எவ்ரி 1 hour once, மார்னிங் 10 AM ஈவினிங் 4 PM வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அந்த டைம் ஸ்லாட்டில் எது நமக்கு கன்வீனியண்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ஜாப்பனீஸில் தான் இருக்குது, பட் ஆனால் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து முன்னாடியே இருக்குது, அதை நம்ம படித்து பார்த்துக்கணும். இது வந்து எத்தனை அடல்ட்ஸு சைல்டு அப்படிங்கிறது, 2 adults. ஸோ ஒருத்தங்களுக்கு 1000 rupees அண்ட் கிட்ஸுக்கு வந்து பிலோ 3 இயர்ஸ்க்கு டிக்கெட் கிடையாது. ஸோ கிருஷிவுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர், இந்த 2 details நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஷின்லேயே வந்து ஒரு ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரிசிப்டை நம்ம வந்து பில்லிங் கவுண்டரில் கொண்டு போய் காட்டிட்டு நம்ம வந்து இந்த எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து நம்ம அங்கே பில்லிங் கவுண்டர்லேயே பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாசன் அப்படிங்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் நம்ம இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு எந்த நாளைக்கு எத்தனை பேர் அப்படின்னு புக் பண்ணணும், ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும், அதை நம்ம பில்லிங் கவுண்டரில் காட்டிட்டு பே பண்ணணும். ஸோ இப்போ நான் பே பண்ணிட்டுருக்கேன் பில்லிங் கவுண்டரில், அவங்க வந்து நமக்கு டிக்கெட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்க சொல்கிறாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க நமக்கு டைரெக்டாகவே நம்ம டோரிமான் மியூசியமுக்கு டிக்கெட் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டோரிமான் மியூசியமுக்கு டிக்கெட் வாங்கணும். ஸோ அவ்வளோதான், டோரிமான் மியூசியமுக்கு டிக்கெட் என் கையில் எப்போ இருக்கு. இதோ உங்க எல்லாருக்கும் காட்டுறேன், இதுதான் நம்ம டோரிமான் மியூசியம்கான டிக்கெட்.
ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்னென்னு இந்நேரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, டோரிமான் மியூசியம் தான். ஸோ எல்லா குட்டீஸும் ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ டோரிமான் மியூசியம் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.